பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். மறைக்கப்பட்ட திரிக்கப்பட்ட வரலாறுகளை மட்டுமே படித்து பழகிய நமக்கு சில உண்மை வரலாற்று சம்பவங்கள் தற்போது தெரிய வரும்போது பெரும்பாலும் சிலருக்கு கசக்கத்தான் செய்யும். இரு சமுதாயத்தினருக்கு இடையில் அமைதியையும் சகோதரத்துவத்துடன் வாழும் தன்மையை ஏற்படுத்தும் விதமாகவே பல உண்மைகள் மறைக்கப்பட்டன. ஆனால் மறைத்தாலும் மறந்தாலும் உண்மை உண்மையே தவிர என்றைக்கும் பொய்யாகாது. இப்படி சில விஷயங்களை இப்போது பேசுவதால் சகோதரத்துவத்திற்கு எதிராகிவிடும் என்று சிலர் எண்ணக்கூடாது. நாம் இஸ்லாமியருக்கு எதிரானவரும் கிடையாது. ஏனெனில் நமக்கும் இஸ்லாமிய நண்பர்கள் உள்ளனர். அவர்கள் உணர்வுகளுக்கும் நாம் மதிப்பு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரம் நடந்தவை நடக்கவில்லை என்று மறுக்கப்பட்டாலும் மறைக்கப்பட்டாலும் நடந்தவை நடந்தவையே. சரி, காந்தியை பற்றி எதற்கு இந்த கேள்வி? காந்தி அவர்கள் தான் நடத்தும் பிரார்த்தனை நிகழ்ச்சிகளில் ரகுபதி ராகவ ராஜாராம் பதித பாவன சீதாராம் என்ற புகழ்பெற்ற பஜனை பாடல் பாடப்படும். சகோதரத்துவத்தை ஏற்படுத்த பாடலின் இடையில் ஒரு வார்த்தையை சேர்த்தார் காந்தி, ஈஸ்வர அல்லாஹ் தேரேனாம் சப்கோ சன்மதி தே பகவான் என்று. இதை இன்னும் இந்துக்கள் பாடிக்கொண்டிருக்கின்றனர். ஆனால் எத்தனை இஸ்லாமியர்கள் பாடுகின்றனர் என்று தெரியவில்லை. அல்லாவும் ஒரு கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளும் இந்துக்கள் இஸ்லாமியர்களை சகோதரர்களாகவே பார்க்கின்றனர். இன்றும் பாய் என்று அன்போடு அழைக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் மட்டுமே கடவுள் என்றும் இஸ்லாம் தவிர மற்ற மதத்தினரை காபிர்களாக பார்க்கும் இஸ்லாமியர்கள் இந்துக்களை எதிரியாகவே பார்க்கின்றனர். இதை உணர்ந்த இஸ்லாமியர்கள் ஏன் என்ற கேள்வியை அவர்களிடமே கேட்டுக்கொள்ள வேண்டும். காங்கிரஸில் இருந்த சுதந்திர போராட்ட வீரர் சுவாமி சிரத்தானந்தர் முஸ்லிம்களாக மதம் மாறியவர்களை மீண்டும் இந்து மதத்திற்கு திரும்ப சுத்தி என்ற இயக்கத்தை உருவாக்கி அதன் முயற்சியின் காரணமாக உத்தரப்பிரதேசத்தில் 18,000 மேற்பட்ட முஸ்லிம்கள் தாய் மதமான இந்து மதத்திற்கு திரும்பினர். அதனை பொறுக்காமல் தடுக்க நினைத்த முஸ்லிம் பொறுப்பாளர்கள் காந்தியிடம் புகார் செய்து தாய் மதம் திரும்புவதை நிறுத்த கோரிக்கை வைத்தனர். இந்துக்கள் முஸ்லிம்களாக மதம் மாற்றப்பட்ட போது தடுக்க நினைக்காத காந்தி முஸ்லிம்கள் மீண்டும் இந்து மதத்திற்கு திரும்பும் போது மட்டும் பொங்கி எழுந்து சுவாமி சிரத்தானந்தரை காங்கிரஸிலிருந்து நீக்கினார். தன் இஸ்லாமிய விசுவாசத்தை காட்டினார். அது மட்டுமா, சுவாமி சிரத்தானந்தர் உடல்நிலை சரியில்லாத போது படுக்கையில் இருந்தார். அன்று 26/12/1926 அப்துல் ரஷித் என்ற ஒருவன் சுவாமிஜியை பார்க்க வந்து சில சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற வேண்டும் என்றான். சுவாமிஜி சம்மதம் தெரிவித்த போது குடிக்க தண்ணீர் வேண்டும் என்று கேட்ட அப்துல் ரஷித் சுவாமிஜியின் உதவியாளர் வெளியே சென்ற நேரத்தில் தான் மறைத்து வைத்த துப்பாக்கியை எடுத்து சுவாமி சிரத்தானந்தரை சுட்டு கொன்றான். அதன் பிறகு கைது செய்யப்பட்டு வழக்கு நடந்தது. அப்துல் ரஷித் ஒரு பெரிய தியாகி என்று மசூதிகளில் நிதி திரட்டினார்கள். அந்த கொலைகாரனுக்கு வாதாடிய வக்கீல் காங்கிரசின் பெருந்தலைவர்களில் ஒருவரான ஆசப் அலி, அப்துல் ரஷித் நமது சகோதரன், அவனை நாம் எந்த வகையிலும் குற்றம் சொல்லக்கூடாது, அவனை காப்பாற்ற வேண்டும் என்று கூறினார். அகிம்சையை விரும்பிய காந்தியின் ஒத்துழைப்போடு காங்கிரஸ் மாநாட்டில் அப்துல் ரஷித் வழக்கிற்கு தேவையான நிதியையும் திரட்டினார்கள். ஆனால் சுதந்திர போராட்டத்தில் நாம் புரட்சி வீரன் பகத்சிங்கிற்கு தூக்கு தண்டனை அளித்த போது சில தலைவர்கள் அந்த தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்ற வேண்டும் என்று ஆங்கிலேயர் லார்ட் மின்டோ வைஸ்ராய்க்கு கோரிக்கையாக ஒரு கடிதம் எழுத சொல்லி காந்தியை கேட்டனர். அதற்கு மறுப்பு தெரிவித்த காந்தி, வன்முறையில் ஈடுபட்ட பகத்சிங் அதற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்றார். ஆங்கிலேயர்கள் கேட்ட தூக்கு தண்டனையை அங்கீகரிக்கும் பத்திரத்தில் காந்தி கையெழுத்து போட்டபோது, அகிம்சையை போதிக்கும் இவர் எப்படி இம்சையை தரும் தூக்கு தண்டனைக்கு சம்மதம் தெரிவிக்கிறார் என வெறுத்த மக்கள் காந்தியை கடுமையாக விமர்சித்தனர். இதுபோன்று முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையில் தன் விசுவாச வேற்றுமையை காந்தி கொண்டிருந்தார். அதில் மறக்க முடியாத பெரும் துயரம் தேச பிரிவினை. 1940 மார்ச் 23 முஸ்லிம் லீக் மாநாடு. முஸ்லிம்களுக்கு தனி நாடு பாகிஸ்தான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாநாட்டில் முகமது அலி ஜின்னா பேசிய போது, இந்துக்களும் முஸ்லிம்களும் இரண்டு வெவ்வேறு மத சித்தாந்தங்கள், பழக்க வழக்கங்கள், இலக்கியம் கொண்டவர்கள். வாழ்க்கையை பற்றிய இவர்கள் கண்ணோட்டமும் வாழ்வின் பல்வேறு அம்சங்களை பற்றிய அணுகுமுறையும் இருவருக்கும் வெவ்வேறானவை. இரு சமூகங்களும் வரலாற்றில் ஊக்கம் பெறுகிற விஷயங்களும் வெவ்வேறு. இரு சாராரின் இதிகாசங்கள், மாவீரர்கள் தனித்தனி, நினைவில் கொள்ளும் சம்பவங்களும் வெவ்வேறானவை. பெரும்பாலும் ஒரு சாரால் வீரராக கருதப்படுபவர் மற்றவர்களுக்கு எதிரியாக இருப்பார். இப்படிப்பட்ட இரண்டு தேசிய இனங்களை ஒரே அரசாங்கத்தின் கீழ் நடைமுறைப்படுத்துவது விபரீதமாகும். முஸ்லிம்கள் ஒரு தேசம், அவர்களுக்கென ஒரு தனி தாயகம் தேவை, நிலப்பரப்பு தேவை, ஒரு தனி அரசு தேவை என்று பேசினார். இதற்கு ராஜேந்திர பிரசாத், டாக்டர் அம்பேத்கர், சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்ற மேலும் சில தலைவர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர். வாழ்முறையில் பாகிஸ்தான் வாங்கிவிடலாம் என அவர்கள் நினைத்தால் வாழோடு வாழ் மோதும் என்றார் பட்டேல். இதற்கு முகமது அலி ஜின்னா,
நாங்கள் சரித்திர சிறப்பு மிக்க முடிவெடுத்திருக்கிறோம். இன்றுள்ள சட்டத்தின் நடைமுறைகளுக்கு நாங்கள் விடை கொடுத்து விட்டோம். விரைவில் பாகிஸ்தான் உதயமாகும். 1946 ஆகஸ்ட் 16 முதல் கல்கத்தாவில் நேரடி நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என்றார். நேரடி நடவடிக்கை என்றால் என்ன என்று நிருபர்கள் கேட்டதற்கு, நேரடி நடவடிக்கை என்றால் யாருக்கு புரிய வேண்டுமோ அவர்களுக்கு புரியும் என்றார் முகமது அலி ஜின்னா. 1946 ஆகஸ்ட் 16 காலை கல்கத்தா நகர் ஜிகாத் அறிவிக்கப்பட்டது. மசூதியிலிருந்து தொழுகையை முடித்து வெளிவந்த முஸ்லிம்கள் இந்துக்கள் மீது பயங்கரமான ஆயுதங்கள் கொண்டு தாக்குதல்களை துவக்கினார்கள். கல்கத்தா மேயர் ஷரீப் கான் முன்னின்று வழிநடத்தினார். போலீஸ் நிர்வாகம் ஸ்தம்பித்தது. கொல்லப்பட்ட ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் 10,000 மேல், கை கால் இழந்தோர் 15,000 பேர், வீடு வாசல் இழந்து அனாதையானோர் 100,000 பேர். இப்போது மத கலவரம் என்றால் குஜராத், உத்தரப்பிரதேசம் என இந்துக்கள் மீது குற்றம் சொல்பவர்கள் மிக எளிதாக நவகாளி வரலாற்றை மறைத்து விடுகின்றனர். இந்துக்கள் மிகச்சிறிய சிறுபான்மையினராக இருந்த நவகாளியில் முஸ்லிம்கள் கலவரத்தை துவங்கினார்கள். மதமாற்றம், கற்பழிப்பு, கொலை, தங்கள் கணவன்மார்கள் தங்கள் கண் முன்னாலேயே கொல்லப்படும் கொடூரத்தை காணும் கொடுமை, கணவர்கள் கண்முன்னே மனைவிகள் கற்பழிக்கப்படும் கொடுமை, கணவனை கொன்றவனே திருமணம் செய்து கொள்ளும் கொடுமை, உயிரை காப்பாற்றிக் கொள்ள மாட்டிறைச்சி உண்ணச் சொல்வது, முஸ்லிமாக மதமாற்றம் செய்யும் கொடுமை, இப்படி எண்ணற்றவை. முஸ்லிம்களின் இதுபோன்ற கலவரத்தை கண்டு மிரண்டு போன காங்கிரஸ் தலைவர்கள் பாகிஸ்தான் கோரிக்கைக்கு சம்மதம் தெரிவித்தனர். 19% ஜனத்தொகையுடன் கூடிய பாகிஸ்தானுக்கு மொத்த நிலப்பரப்பில் 23% ஒதுக்கப்பட்டது. வங்காளம் இரண்டாக பிரிக்கப்பட்டு கிழக்கு வங்காளம் பாகிஸ்தானிடம் கொடுக்கப்பட்டது. அஸ்ஸாமில் வடமேற்கு எல்லை மாகாணம், பஞ்சாப் இரண்டாக பிரிக்கப்பட்டு சிந்து மாகாணம் முழுவதுமாக சேர்த்து புதிய பாகிஸ்தான் அறிவிக்கப்பட்டது. 1947 ஆகஸ்ட் 14 பாகிஸ்தான் சுதந்திர தினம். 1947 ஆகஸ்ட் 15 இந்திய சுதந்திர தினம். பாகிஸ்தான் முஸ்லிம் நாடு, குரான் அடிப்படையில் ஆட்சி நடைபெறும். இந்தியா மத சார்பற்ற நாடு, வெட்கக்கேடு. மத ரீதியாக இரண்டு தேசங்களாக பிளக்கப்பட்ட பிறகு ஒரு நாடு முஸ்லிம் நாடு என்றால் மற்றொரு நாடு இந்து தேசம் என்று அறிவிக்கப்பட வேண்டியதானே நியாயமும் தர்மமும். மத ரீதியாக இவ்வளவு இழந்த பின்பு மத சார்பின்மை என்ன வேண்டியிருக்கிறது? பிளவுபட்ட அன்றைய பாகிஸ்தானில் சுமார் 3 கோடி இந்துக்கள் இருந்தனர். இந்தியாவில் சுமார் 3 கோடி முஸ்லிம்கள் இருந்தனர். அங்குள்ள இந்துக்களை இங்கு அழைத்துக் கொள்ளலாம், இங்குள்ள முஸ்லிம்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பிவிடலாம் என்று டாக்டர் அம்பேத்கர் எவ்வளவோ சொல்லியும் காந்தியும் நேருவும் கேட்கவில்லை. அதன் விளைவு 1947 இந்தியாவில் 3 கோடி முஸ்லிம்கள் இருந்தனர். இன்று 15 கோடி முஸ்லிம்களாக பெருகியுள்ளனர். இதை பற்றி கவலை இல்லை, இந்தியர்கள் பெருந்தன்மை வாய்ந்தவர்கள். ஆனால் அன்று 1947 பாகிஸ்தானில் 3 கோடி இந்துக்கள் இருந்தார்கள். இன்றோ வரும் 60 லட்சம் இந்துக்கள் இருக்கின்றனர். எதனால் இந்த முரண்பாடு? மத சார்பற்றவர்கள் தான் பதில் தர வேண்டும். நான் இங்கு மகிழ்ச்சியுடன் சுதந்திர தினம் கொண்டாடி கொண்டிருந்த நேரத்தில் பாகிஸ்தானில் இருந்த இந்துக்கள் மீது முஸ்லிம்கள் படு பயங்கரமான தாக்குதல்களை தொடுத்தனர். உயிருக்கு பயந்து முஸ்லிம்களாக பலர் மதமாற்றம் செய்யப்பட்டார்கள். பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டு பகிரங்கமாக விற்பனை செய்யப்பட்டார்கள். லட்சக்கணக்கானோர் டெல்லி நோக்கி அகதிகளாக ஓடி வந்தனர். கணவரை பறிகொடுத்த மனைவியர், பெற்றோர்களை இழந்த குழந்தைகள், அகதிகளாக வந்தவர்களின் ரயில்கள் மீதும் தாக்குதல் நடந்தன. டெல்லி வந்த ரயில் பெட்டிகளில் பிணக் குவியல். பாகிஸ்தான் முடிவான பிறகு அங்குள்ள இந்துக்களை பத்திரமாக இங்கு கொண்டு வந்து சேர்க்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மவுண்ட்பேட்டன் பிரபுவின் மனைவியுடன் சந்தோஷமாக இருந்த நேருவும் அவருக்கு துணையாக இருந்த காந்தியும். மாறாக அங்குள்ள இந்துக்கள் முஸ்லிம்களால் பாதிக்கப்படுவதால் பதிலுக்கு இங்குள்ள முஸ்லிம்களும் இந்துக்களால் பாதிக்கப்பட்டு விடக் கூடாதென்று முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு வேண்டி உண்ணாவிரதம் துவங்கினார் காந்தி. இத்தகைய துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் நாம் போட்டுக்கொண்ட ஒப்பந்தப்படி பாகிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டிய தொகை ₹55 கோடியை உடனே கொடுக்க வேண்டும் என்றும் வற்புறுத்தினார் காந்தி. ஆனால் பாகிஸ்தான் காஷ்மீர் மீது படையெடுத்துள்ள நிலையில் இந்த பணத்தை கொடுத்தால் அது அவர்களின் இராணுவ செலவுக்கு பயன்படும், அதனால் இப்போது கொடுக்க கூடாது என்றார் வல்லபாய் பட்டேல். ஆனால் பாகிஸ்தான் கோரிக்கைக்காக சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொண்டார் காந்தி. இதனால் அதிர்ச்சியடைந்த பட்டேல் உடனடியாக 55 கோடியை பாகிஸ்தானுக்கு அனுப்பி வைத்தார். இந்தியாவில் இந்து முஸ்லிம் பிரச்சனையை தீர்த்து அமைதியை கொண்டு வர ஒரே வழி முஸ்லிம்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதுதான் என்ற முடிவுக்கு வந்தனர் காந்தியின் நேர்வும். அகிம்சை வழியில் இந்துக்களின் கைகளை கட்டி போட்டுவிட்டு கலவரம் செய்யும் முஸ்லிம்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றியவர் காந்தி. இந்த பழக்கத்தினால்தான் இன்றும் ஹைதராபாத், மலபார் போன்ற முஸ்லிம்கள் பெரும்பான்மையினராக உள்ள நகரங்களை பாகிஸ்தானுடன் இணைக்க வேண்டும் என அவ்வப்போது சில பிரிவினைவாதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்படி ஒருதலை பட்சமாக இருந்த காந்தி, ஒவ்வொருவருக்கும் இன்னொரு பக்கம் இருக்கிறது என்று நிரூபித்த காந்தி, எம் தேசத்தையும் மக்களையும் பிரித்த பிரிவினைவாதிகளுக்கு துணை நின்ற காந்தி, முஸ்லிம்களின் கலவரத்தை கட்டுப்படுத்த துணிவில்லாத காந்தி, ஆங்கிலேயனுக்கு அடிபணிந்த காந்தி,
நம்மை அடிமைப்படுத்திய ஆங்கிலேயனை எதிர்த்த உண்மையான தேசப்பிதா நேதாஜிக்கு துரோகம் செய்த காந்தி இந்துக்களின் பெருந்தன்மையையும் விட்டு கொடுக்கும் குணங்களையும் பார்த்து முஸ்லிம்கள் பொதுவாகவே முரடர்கள், இந்துக்கள் பொதுவாகவே கோழைகள், இந்து தாம் கோழையாக இருப்பதற்கு ஏன் முஸ்லிமை குறை கூற வேண்டும் என்று கூறிய காந்தி நல்லவரா கெட்டவரா? விடை உங்கள் கையில். நன்றி.